இது வந்து கடல் கிச்சன். கடல் கிச்சன்றாங்க, ரோட்ல வச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா வச்சுக்கீங்களே, ரோட்டு கிச்சன் வச்சிருக்காங்க. ரோட்டு கிச்சன் வச்சிடலான்றீங்களா? சரி ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரையும் ப்ரோ அங்க வந்து லவர்ஸ் பார்க் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 மணிக்கு மேலே வந்து இவங்க லவர்ஸ் வந்து உள்ள பூந்துருவாங்க கோவளம் பீச்சு கிட்ட. ஆமா, இப்ப நம்ம போகும்போது 50 பேரும் புதர்லாம் ஒடியாருவாங்க பாருங்க. கேமரா தூக்கிட்டு போகும்போது என்ன மீன் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க? இங்க போய் போயிட்டு விண்மீன் தான் சாப்பிட்டுருக்கேன். விண்மீனா? இந்த வயசு வந்து அருமையான வயசு, ஜாலியா இருந்தோம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது. ஆனா அவங்க அப்பா சரியில்லையே, அவங்க அப்பா என்னோட வண்டியை உரசிட்டுல போறாரு. ஹாய் சிஜேஸ், வெல்கம் பேக் டு சிஜே ரியாக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா வந்து ஒரு அழகான பீச்சை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பற்றி சொல்லணும்னா வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 பகுதியாக இருக்க போகுது. இந்த பார்ட் 1 வீடியோ பற்றி நம்ம சொல்லணும்னா வந்து நம்ம வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம வந்து அந்த பீச்சுக்கு போகிறோம். இந்த ட்ராவலிங்கில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஃபன்னான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்ட் 2 வீடியோவில் வந்து அந்த பீச்சுக்கே டைரெக்டாக போய் அங்கே இருக்கிற மீன்களாக இருக்கட்டும், அந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த ஃபிஷ் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம முக்கியமானதுங்க அந்த பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த பார்ட் 1 பார்ட் 2 இந்த 2 வீடியோவுமே வந்து உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் அப்படின்னு நம்பி நான் வீடியோக்குள்ள போறேன். வாங்க போலாம். ஹாய் சிஜேஸ், வெல்கம் பேக் டு சிஜி ரியாக்ஷன் சேனல். இந்த சேனலை உங்களை திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா வந்து கோவளம் பீச்சுக்கு தாங்க நம்ம போகிறோம். கோவளம் பீச்சா? ஏண்டா திரும்பி ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க கோவளம் பீச்சுக்கு போய். நான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் போன வாட்டி கோவளம் பீச்சுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து போயிட்டு மீன்லாம் நான் சாப்பிட்டோம். அதே மாதிரி தான் இப்போவும் போய் மீன் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா போய் மீன் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் அப்படியே கடா மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். இப்போ வந்து நான் வந்து யாரோட வந்து கோவளம் பீச்சுக்கு போகிறேன்னா வந்து உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம போடுற விலாகு முக்காவாசி விலாகில் வந்து இவரோட பங்கு வந்து எப்பயுமே இருக்கும். இவர் வேறு யாரும் இல்லை, நம்ம நண்பர் தான். ஆ ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ வந்து நம்ம வந்து கோவளம் பீச்சுக்கு போகிறோம். ஓகே, இந்த கோவளம் பீச்சை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன தெரியும்? 20 கிலோமீட்டரா? எங்க ஓயமாறுல இருந்து 20 கிலோமீட்டர். ஓகே, அங்க மீன் ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் இருக்கும், கடல் அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆ, உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கும்? நீங்க என்ன மீன் சாப்பிட்டுருக்கீங்க இதுக்கு முன்னாடி? கோவளம் பீச்சுக்கு போயிருக்கீங்களா? ஆ, மீன் என்ன மீன் வேணும்னு கேட்டீங்க. ஆமா, என்ன மீன் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க இங்க போய்? விண்மீனா? வஞ்சர மீன் சாப்பிட்டுருக்கீங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஆ சரி ஓகே ப்ரோ. இப்போ நம்ம வந்து போகிறது வந்து ஈஸியாக ரூட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். முட்டுக்காடு தாண்டி கோவளம். ஆமாம், கோவளம் பீச்சு முட்டுக்காடு அடுத்து தானே கோவளம் பீச் இருக்கு. ஆமாம், அதுதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமாம் ப்ரோ, முட்டுக்காட்டில் பார்த்தீங்கன்னா லவர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க, நமக்கு கொஞ்சம் மனசு எரிச்சலாக இருக்கும். அங்கே போய் இந்த லவர்ஸை புதைச்சிடலான்றீங்களா? ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈஸியா ரூட்டை ஒட்டி தான் போவாப்புல தலைவன். ஆமா, இந்த வயசு வந்து அருமையான வயசு, ஜாலியா இருந்தோம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது. ஆமா, என்ஜாய் பண்ணட்டும். ஆனா அவங்க அப்பா சரியில்லையே, அவங்க அப்பா என்னோட வண்டிய உரசிட்டுல போறாரு. ஆமா, ஆமாம் ப்ரோ. ஆமா, இந்த பையனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு அம்மா வந்து அந்த ஒரு பையனை கூட்டிட்டு போறாங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போன பையன்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டே போடலை. இவரை பாருங்கள், ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட்டெல்லாம் வாங்கி போடுறாங்க. இது பாராட்டக்கூடிய விஷயம் ப்ரோ. வாழ்க்கையே போர் அடிக்குது பாருங்க, ரோடும் காலியாக இருக்குது, மனசு நம்ம மனசும் காலியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அப்போ ஆஃபீஸுக்கெலாம் போகிறீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது? ஜாலியாக தான் இருக்கீங்களா, இல்லை நீங்களும் மனசு வருத்தத்தில் தான் இருக்கீங்களா லைஃப்பை நினச்சி? இன்பம் இருக்கும், துன்பமும் இருக்குமா? என்ன ப்ரோ கருத்தா சொல்றீங்க? ரைட்டு,
கஷ்டம் வராமல இருக்கு. அப்ப வந்து வாழ்க்கைனா இரண்டு பக்கம் இருக்கும், இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். சரி, ஆமா, ராங் ரூட்ல வர்றாரு இவர் பாவம். ஆமா, பார்த்தாவே தெரியுது, அவரை பார்த்தாவே தெரியுது பாவம். அவரே வாழ்க்கையை நொந்து போய் வர்றாரு மனுஷன் பார்க்கும்போது தெரியுது. கோவளம் பீச்சை பத்தி நம்ம சொல்லணும்னா வந்து பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இழக்கம் போல பீச் இருக்கும், ஃபுட்டு இதெல்லாம் வந்து இருக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் எதுவும் இருக்காது. சென்னைக்கு அவுட்டரில் இருக்கிறனால சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி டயத்தில் வந்து கூட்டம் அலைமோதுன்னே சொல்லலாம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து அந்தளவு கூட்டம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து எல்லோரும் ஒர்க்கில் இருப்பாங்க, எல்லோரும் காலேஜ் போயிருப்பாங்க. நம்மளை மாதிரி பசங்க தான் வந்து இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு போகிறது இப்போ. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் ப்ரோ அங்கே வந்து லவர்ஸ் பார்க்கு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 மணிக்கு மேலேயே வந்து இவங்க லவர்ஸ் வந்து உள்ளே பூந்துருவாங்க கோவளம் பீச்சுக்கிட்ட. ஆமாம், இப்போ நம்ம போகும்போது 50 பேரும் புதரில் தான் ஒடியாருவாங்க பாருங்கள், கேமரா தூக்கிட்டு போகும்போது. செங்கல் சைக்கோ ஆயிரலான்றீங்களா? ஆமாம், செங்கல் கொடுத்து அடிக்க வேண்டியது அவ்வளோதான், முடிச்சு அடிச்சிட வேண்டியதான். இல்லை, ஏன் நீங்கள் இந்த மாதிரி செங்கல் எடுத்து அடிக்கிறீங்க? பாவம் அவங்களுக்கு இருக்கு இருக்கு லவர் இருக்கு, அதனால அவங்க சுற்றுறேன், உங்களுக்கு இல்லை அதனால சுற்றலை அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு இந்த மாதிரி ஒரு விளாக்லையும் நீங்கள் லவர்ஸை வந்து இழுக்கிறீங்க அப்படின்னு என்னோட டீமில், அதாவது நான் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு டீமில் ஒருத்தவர் வந்து சொன்னார். ப்ரோ உங்களுக்கு தெரியுமில்ல அவர், நம்மளால தான், அவர் பேரை சொல்ல முடியல என்னால், அவர் தான் என்கிட்ட கேட்டார். யார் யாருன்னு சொல்ல மாட்டீங்களாடா அப்படின்னு வியூவர்ஸ் நினைப்பாங்க, பேரை சொல்லக்கூடாது இல்லைங்க, அதனால தான் சொல்லலை. அவர் வந்து நம்மள்ட்ட கேட்டார், ப்ரோ ஏங்க சும்மா போகிறவங்க லவ்வர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி திட்டுறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ப்ரோ நமக்கு வயிற்றுச்ச ஒன்று, இன்னொன்று வந்து நமக்கு இந்த மாதிரி செட் ஆகலையேங்கிற ஒரு ஏக்கம் ஒன்று, அதனால தாங்க நான் போகிற லவ்வர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஆனால் பொது இடத்துல வந்து இந்த மாதிரி சேட்டா பண்ணுறது வந்து தப்பு தானே, என்ன ப்ரோ? கண்ணாடி எல்லாம் போட்டு ஜாலியா போறாங்கப்பா, லைஃப் என்ஜாய் பண்ண. ஆனால் நம்ம வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் கிடையாது, நம்ம வாட்டுக்கு ஜாலியாக இருப்போம், படிச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்போம். தாய் தகப்பன் தான் வந்து நமக்கு எல்லாமே செய்வாங்க. இப்போ நம்ம வளர வளர கமிட்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதனால தான் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியல. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஜாலியாக இருப்போம். என்ன ப்ரோ எல்லா நாளும் நம்ம படிக்க மாட்டோம்ல. இப்போ நம்ம வந்து முட்டுக்காடு பாலத்துக்கு வந்தாச்சுங்க. இதான் ஆல்ரெடி நம்ம போன விளாக்கு, எல்லா விளாக்குலையும் இந்த முட்டுக்காடு பாலத்தை நான் உங்கள் எல்லாருக்குமே காமிச்சிருப்பேன். பட் இப்பயுமே வந்து நான் உங்களுக்கு காமிக்கலான் இருக்கேன். நல்லா தெரியுது. ஆமாம், இருங்க, நான் ஒரு சைடில் இறங்கி அந்த கடலோட அழகை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிஜேஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து முட்டுக்காடு பாலத்தோட வியூவு பாருங்கள், கடல் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத. அதுதான் வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்ட விளாகில் வந்து இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்செலாம் நம்ம போயிருப்போம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க. வியூ சூப்பராக இருக்குது. ஏன் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முட்டுக்காடில் யாருமே இல்லை, இந்த பாலத்தில் இங்கே பசங்க மட்டும்தான் இருக்காங்க. ஒரே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, ஏன்னா வந்து இது வந்து லவ்வர்ஸ்க்கான ஏரியா, ஆனால் இப்போ பார்க்கும்போது யாருமே இல்லைங்கிறப்ப மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன ப்ரோ, எனக்கு நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு நல்லா தான் இருக்கா? ஆமா, பாக்கணும். சரி விடுங்க, பரவாயில்ல. ஆமா ப்ரோ, விண்மீன் சாப்பிட போறோமா?
வஞ்சர மீனா? இவர்கிட்ட எந்த மீன் சாப்பிட போறீங்கன்னு கேட்டா ஜாம் மீன் சாப்பிட போறேன்றாரு. அப்புறம் விண்மீன்ன்றாரு. இவரோட காமெடிக்கு அளவே இல்லை. இது வந்து கடல் கிச்சன். கடல் கிச்சன்றாங்க, ரோட்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்க போட்டீங்கன்னா வச்சுக்கீங்களே. கடல் அவர் சொல்றாருங்க, கடல் கிச்சன் சொல்லி அந்த இது இருக்கு, அந்த உணவு விடுதி வந்து அங்கே இருக்கு. உணவு விடுதி பாருங்க ப்ரோ, தமிழ் தூய தமிழ். கடல் கிச்சன்ங்கிறது வந்து அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஆனால் அது ஏன் கடல்ல இல்லை ரோட்ல இருக்குன்றாரு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க நீங்களே. அப்புறம் சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது உங்களால. ரோட்டு கிச்சன் வச்சிடலான்றீங்களா? சரி ஓகே, அடுத்து நான் சொல்லி வர வைக்கிறேன். இங்கே பாருங்க ப்ரோ, மேலே என்னமோ ஒருத்தர் நிற்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்களா? இப்போ மேலே பெயிண்டர்ஸ் வேலை நடக்குதா ப்ரோ? இந்த ரூட்டா? சிஜேஸ், இப்போ நீங்கள் வந்து கோவளம் பீச்சை நீங்கள் பார்க்கணுன்னா வந்து இங்கே பஸ்ஸு போக்குவரத்து வந்து அதிகமாகவே இருக்குது, அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. எப்போ வந்துமே வந்தாலும் பஸ்ஸு வந்து இங்கே இருக்கும். பைக்கெலாம், பைக் இருந்தால் இன்னும் ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். பைக்கு இல்லாதவங்க வந்து இந்த பஸ்ஸில் வர்றது நல்லது, ஆனால் பஸ்ஸு வந்து எப்பயுமே இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் நேராக பார்க்குறீங்கல்ல மசூதி, அந்த மசூதியிலேருந்து அப்படியே வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு போகணும். பாருங்க, நாய விரட்டி விடுறேன். அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கோவளம் பீச்சுக்கு போயிடலாம். இங்கே மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவளம் பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தாவே நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோவளம் பீச்சை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் வந்து சாப்பிடலாம். ஏன்னா முக்கால்வாசி நம்ம போறதே வந்து ஃபிஷ் சாப்பிட தான் நம்ம போறோம். கோவளம் பீச்சுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து பைக்கை பார்க் பண்ணணும், அதான் நம்ம தேடிட்டு இருக்கோம். பைக் பார்க்கிங்க்கு நல்ல இடமா? சிஜேஸ், நம்ம வந்து பைக்கை பார்க் பண்ணியாச்சு.